பலமுனை தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரானும் அமெரிக்கா விடுத்திருக்க கூடிய கடுமையான எச்சரிக்கைகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஊடக பேச்சாளருடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய நிலைமை தயாராக இருக்கும் யமன் ஹவுதி ஈரான் வத்தினர் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்களின் மொத்த எண்ணிக்கை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சர்வதேச தலைமைகள் பரவலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் பல அமெரிக்க ஆய்வு நிறுவனங்களும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றாலும் உக்ரைனில் நடைபெற்று வரக்கூடிய போரை டொனால்ட் ட்ரம்பினால் நிறுத்தவே முடியாது அவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்யும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்கர்களாலேயே அவர் படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யாவுக்கு எந்தவிதமான பயனும் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நிலைமை தான் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் காணப்படுகின்றது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் தெரிவு செய்யப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை ஒருபொழுதும் மாற்ற முடியாது அமெரிக்க ஜனாதிபதியாக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான முழுமையான உதவிகளை அவர்கள் வழங்குவார்கள் மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக தீயை மூற்றுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார்கள் எனவே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களமானது தற்போதைய மத்திய கிழக்கினுடைய நிலைமையை ஒருபொழுதும் மாற்றாது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்படியான நிலைமையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டாலோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டாலோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னால் ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டாலோ ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒரே மாதிரியானவையாகத்தான் இருக்கப் போகின்றன தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க தலைமைகளினால் அமைதியை ஏற்படுத்தவே முடியாது மேலும் அவர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு விரும்பவும் இல்லை இதனால் தான் ஈரானிய தரப்பினர் அவசரப்படாமல் நிதானமாகவும் தந்திரமாகவும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் இதற்கமைவாக ஈரானிய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர்களில் ஒருவர் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி குறித்து ஈரானிய நாடாளுமன்றத்திலே விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதே போன்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலும் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மேலும் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதலுக்கான அனுமதி முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது ஈரானின் இறையாண்மையை மீறியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பாடத்தினை கற்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு எங்களிடம் இன்னும் பயன்படுத்தாத அதிகளவான ஏவுகணை தளங்கள் காணப்படுகின்றன இன்னும் நாங்கள் எங்களுடைய சிறிய அளவிலான ஏவுகணை தளங்களை கூட முழுமையாக பயன்படுத்தவில்லை இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை தொடரும் சந்தர்ப்பத்தில் உலகை வியக்க வைக்கும் அழிவு சக்தி கூடிய ஏவுகணைகளையும் களமிறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும் அவற்றினை களமிறக்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் அத்தோடு இந்த தடவை ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பல முனைகளினால் ஒருங்கிணைக்கப்பட்ட மல்டி கோம்போ தாக்குதலாகவே அமைந்திருக்கும் எங்களுடைய ராணுவ தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ரோமிஸ் 3 தாக்குதல்களை திறம்பட திட்டமிட்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு கட்டத்தின் நேரங்கள் நோக்கங்கள் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்பனவற்றினை தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் ஈரானிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் எனவே ஈரானிய தரப்பினர் இந்த தடவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தனியான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை ஏனைய எதிர்ப்பு முனைகளுடன் ஒன்றிணைந்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்துடனும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்புடனும் யமன் ஹவுதி ராணுவத்துடனும் இன்னும் ஏனைய எதிர்ப்பு முனைகளுடனும் ஒன்றிணைந்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாத்திரமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் இப்படியான நிலைமையில் அமெரிக்க தலைமைகள் இடைத்தரகர்கள் மூலமாக ஈரானிய தலைமைகளுக்கு ஒரு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மீண்டும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் அவ்வாறு நீங்கள் மீண்டும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை எங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் மேலும் நாங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அனைத்து விதமான உதவிகளையும் முழுமையாக வழங்குவோம் என்றும் அமெரிக்க தலைமைகள் இடை
இடைத்தரகர் மூலமாக ஈரானிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் குறித்த செய்திகளை ஈரானிய தலைமைகள் புறக்கணித்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து பென்டகனின் ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். ஈரான் நேரடியாகவோ அல்லது அதனுடைய பங்காளிகள் மூலமாகவோ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்வோம். மேலும் அதற்கு தகுந்த பதிலடிகளையும் நாங்கள் வழங்குவோம் என்றும் பென்டகன் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உதவி செய்த அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள கூடாது என அமெரிக்க தலைமைகள் நேரடியான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த எச்சரிக்கை செய்திகளையும் ஈரானிய தலைமைகள் புறக்கணித்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ட்ரூ ப்ரோமிஸ் 2 தாக்குதலை விட ட்ரூ ப்ரோமிஸ் 3 தாக்குதலானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வழியை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலாகவே அமைந்திருக்கும் என்றும் ஈரானிய இராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் தெஹ்ரானின் கிழக்கு பிரதேசத்திலே 4.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கமானது சாதாரண இயற்கையான நிலநடுக்கம் அல்ல என்றும் ஈரானிய தரப்பினர் அணு ஆயுதங்களை அல்லது வேறு ஆயுதங்களை பரிசோதனை செய்திருப்பதனால் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து யமன் தலைமைகள் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் மறைமுகமான தரைவழி தாக்குதல்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். யமன் மக்களும் யமனினுடைய இராணுவமும் தயாராக இருக்கின்றார்கள். ஹுதைதாவின் வடக்கு பிரதேசத்திலிருந்து தெற்கு பிரதேசம் வரையிலும் யமனினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பிரதேச எல்லைகளிலும் யமனின் கடற்படையினரும் தரைப்படையினரும் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகளும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அவற்றினை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம். மேலும் இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான ஆயத்தங்களையும் முழுமையாக செய்து முடித்துவிட்டோம். இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காசாவின் போர்முனையிலிருந்து எங்களை தனிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் நாங்கள் ஒருபொழுதும் காசா போர்முனையை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை ஒருபொழுதும் நிறுத்தப் போவதில்லை. இந்த தரைவழி தாக்குதல்கள் நடைபெற்றாலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் எங்களுடைய கடல் முற்றுகையினையும் வெற்றிகரமாக தொடர்வோம் என்றும் யமனினுடைய தலைமைகள் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க தரப்பினர் மறைமுகமாக யமனுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நான் காணொலிகளில் வெளியிட்டிருந்தேன். அதே போன்று சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யமனுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்போது இந்த தரைவழி தாக்குதல்களை முழுமையாக தோற்கடிப்பதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயாராகிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் தாக்குதலோடு நாங்களும் இணைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இன்றைய தினம் யமனுடைய இராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈராக் இராணுவ கூட்டமைப்பினர் நேற்றிரவு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து 3 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு லெபனானினுடைய மேற்கு பிரதேசமான பெட்ரூன் பிரதேசத்திலே களமிறங்கி ஒரு நபரை கடத்திச் சென்றுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடற்படை சிப்பாய்களும் உளவாளிகளும் களமிறங்கிய இவ்வாறு ஒரு நபரை கடத்திச் சென்றுள்ளார்கள். ஐநாவின் அமைதி படைகளில் இருக்கக்கூடிய ஜெர்மனிய நாட்டினுடைய சிப்பாய்களின் உதவிகளை பெற்றுக்கொண்டே கடல் வழியாக களமிறங்கி அம்ஹாஸ் என்கின்ற நபரை கடத்திச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த அம்ஹாஸ் என்கின்ற நபர் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கடற்படை தளபதியாக செயற்பட்டு வருகின்றார் என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய கடற்படைக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் கடத்தப்பட்ட நபர் லெபனானின் கடற்படை நிறுவனம் ஒன்றில் பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர் என்றும் லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த மாணவனுக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் லெபனானுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானின் இறையாண்மையை மீறி லெபனானின் மேற்கு பிரதேசத்திலே களமிறங்கி லெபனான் குடிமகனை கடத்திச் சென்றிருப்பது மிகப்பெரிய குற்றமாகும் என்றும் லெபனானுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக லெபனானுடைய காப்பந்து பிரதமர் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் தற்போது கடத்தப்பட்ட நபர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தெற்கு லெபனானின் ஐசால்ஷா பிரதேசத்திலே 2 ஹிஸ்புல்லா வீரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். போர் கைதிகளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களை கைது செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் அடைத்து வைத்திருந்தது. தற்போது இவர்கள் ஒத்துழைக்க மறுத்ததினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து லெபனானில் படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்குவதற்காக ஈராக்கினுடைய விமான சேவையானது விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. காயமடைந்தவர்களுக்காக சிகிச்சை வழங்கக்கூடிய பாலம் ஒன்றினையும் ஈராக்கிய விமான சேவை மேற்கொண்டிருந்தது. அதாவது லெபனானிலே படுகாயமடைந்தவர்கள் ஈராக்கினுடைய விமான சேவையின் மூலமாக ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்கா தலையிட்டு இந்த உதவிகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. படுகாயமடைந்தவர்கள் ஈராக்கிய விமான சேவைகள் மூலமாக கொண்டு செல்லப்படுவார்களாக இருந்தால் நாங்கள் ஈராக்கிய விமான சேவைகளுக்கு பொருளாதார தடைகளை விதிப்போம் என்றும் லெபனானுக்குள்ளே படுகாயமடைந்தவர்கள் வேறு எந்த நாடுகளுக்கும் கொண்டு
ஜபலியா முகாம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. மேலும் எஞ்சியிருக்கக்கூடிய பிரதேசங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்கசாம் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசமான அல் ஃபுக்காரி பிரதேசத்தில் தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு பொறிகளில் இரண்டு புல்டோசர் வண்டிகள் சிக்கி வெடித்து சிதறியுள்ளன. மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக அல்கசாம் படையினர் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அம்ரல் காசிம் படையினரும் அபலி முஸ்தபா படையினரும் அல் ஃபுகாரி பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் அக்சா படையினர் அதிரடியாக களமிறங்கி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.